Welcome to our channel. In the video, TNPSC, Pudu Tamil, Pagudiya, Adala, the previous year question series, Adala, Ravana Kavaiyam, we will talk. So, this is the first time we have completed the Kambaramayana. We have 85 questions. So, 85 questions is full video, one video, maximum 1 hour. We will start the story first. That is the 85 question. 2023 plus unit 8 la or 5 question irukum unit 8 la or 50 question paper refer panni adhiley ena question kaya maximum or 4000 question refer panni adha base panni dhaan or 85 question kambaramayanathula nama kuduthirukom adhe meri ravana kavyam porthavuliyum syllabus ipa niva adha 2021 la change panumbodhu ipo dhaan nama ravana kavyam vandu add panirukanga so idhula vandu adhiga questions irukadhu romba kammiya dhaan irukum so ravana kavyam porthavuliyum school book la enga cover avanu pathina 9th page number 157 la new book la cover avudhu ராவண காவியம் ஸோ அப்போ கம்ப ராமாயணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த ராமனோட அவதாரம் தான் அது கம்பர் எழுதி ராம அவதாரத்தை வச்சு ராம அவதாரம் அதான் கம்ப ராமாயணம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லிகிட்ருக்கோம் ஸோ கம்பர் தமிழில் வான்மீகி எழுதின ராமாயணத்தை தமிழில் வந்து அவர் மொழிபெயர்த்துப்போம் அதை ஃபுல் டீட்டெயில் கதையை நம்ம அதில் கம்பராமாயணம் வீடியோவில் சொல்லியிருப்போம் அதை நீங்கள் அதை கீழே நான் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இல்லைனா நம்ம டெலகிராம் லிங்க்கும் நான் கொடுத்துருப்பேன் அதில் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி அதுலேயும் ஒவ்வொரு வீடியோ நம்ம என்ன போடுறோமோ அப்படிங்கிறது அப்டேட்டு அதில் உங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் அதை கிளிக் பண்ணி பார்த்துங்க ஸோ அப்போ நம்ம ஃபுல்லாகவே தன் ஜென்ரல் தமிழ் ஃபுல்லாகவே 2012 23 வரையும் உள்ள கொஷின் சீரீஸை நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம் இலக்கணம் அடுத்தடுத்த வீடியோலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இதே இந்த வீடியோ வந்து நீங்கள் என்ன ஒரு மாதம் வச்சு பார்க்குறீங்கன்னா மேக்ஸிமம் ஜென்ரல் தமிழ் ஃபுல்லாக கவர் பண்ணி ஜென்ரல் ஸ்டடீஸும் போயிட்டுருக்கோம் ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து ராவண காவியம் அப்படிங்கிறதுல முக்கியமாக ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஷின் பார்த்தா நல்லாயிருக்கும் ஸோ ராவண காவியம் பொறுத்தவரையும் ரொம்ப கொஷின் வரல ஒரே ஒரு கொஷின் தான் கேட்டிருக்காங்க அது என்ன கொஷின் நான் அதனால் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பட் ஆனால் இதுக்கப்புறம் கண்டிப்பாக ராவண காவியத்துலேருந்து கொஷின் வரும் ஸோ அதனால் இது 9th எங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஸோ ராவண காவியம் புலவர் குழந்தை அவர் தான் எழுதியிருப்பார் இது பார்த்திங்கன்னா 9th 157 பேஜ் நம்பர் 157 நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான லெசன் கம்பராமாயணம் அதில் வந்து கண்டிப்பாக ஒரு 3 கொஸ்டின் வரும் அதை பேஸ் பண்ணி நம்ம தெளிவாக அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் கொடுத்துருப்பேன் ஸோ அதை பேஸ் பண்ணாமல் அதை பார்த்துருங்க ஏன்னா அதில் வந்து 3 கொஸ்டின் கண்டிப்பாக ஒரு 3 கொஸ்டின் கண்டிப்பாக ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அதில் டீட்டெயில் நான் அதில் சொல்லிப்போ நீங்கள் பாருங்கள் ஸோ ராவண காவியம் அப்படிங்கிறது ராமாயணத்தில் எதிர்மறை மாந்திராக படைக்கப்பட்ட ராவணன் இருக்கார் பார்த்தீங்களா ராவணனை அதாவது கதாநாயகனாக கொண்ட ஒரு காப்பியம் தான் இந்த ராவண காவியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலவர் குழந்தை எழுதியிருப்பார் இது 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் அப்போ தனித்தமிழ் ஒரு பெருங்காப்பியமாக 20ஆம் நூற்றாண்டில் தோன்றியிருக்கு ஃபஸ்ட்டு 20ஆம் நூற்றாண்டுனா எந்த ஆண்டிலேருந்து எது வழியும் வரும் அப்படின்னு நமக்கு தெரியணும் ஸோ 1901 2000 வரலையும் அப்படிங்கிறத நமக்கு 20ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம 2023 இருக்கோம் அப்படின்னா இப்போ 2023 அப்படிங்கிறது 21ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டுனா 2001 2100 வரலையும் சரிங்களா ஸோ 2100 வரலையும் இப்போ 2023 21ஆம் நூற்றாண்டு இப்போ 2000க்கு அப்புறம் 2001 வந்துட்டாவே அது வந்து 21ஆம் நூற்றாண்டு நம்ம 23 இருந்துட்டுருக்கோம் ஸோ அப்போ 20ஆம் நூற்றாண்டில் இதை எப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 1946 இந்த ராவண காவியம் வெளிவந்திருக்கோம் யார் இயற்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலவர் குழந்தை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் புலவர் குழந்தை அவர்களால் ஏற்றப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் மொத்தம் எத்தனை காண்டங்கள் இருக்குது அப்படின்னா 5 காண்டங்கள் இருக்கும் 57 படலங்கள் இருக்கும் இதெல்லாம் முக்கியம் இதெல்லாம் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்கலாம் 3100 பாடல்கள் இருக்கும் இவங்க கொடுத்துருக்க பாருங்க 3100 பாடல்கள் அதுக்கப்புறம் 5 காண்டங்கள் சொல்லியிருக்காங்க 57 படலங்கள் கொடுக்கல அது நம்ம ஜென்ரலாக நெட்டு இது விக்கிபீடியா கூகுள் அந்தமாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும் ஸோ அதெல்லாம் நான் செக் பண்ணி தான் சொல்கிறேன் இந்த 5 காண்டங்கள் முக்கியமாக அதை பேரை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை வச்சு நம்ம கொஸ்டின் கேட்கலாம் தமிழக காண்டம் இலங்கை காண்டம் விந்த காண்டம் பழிபுரி காண்டம் போர்க்காண்டம் மொத்தம் 5 காண்டங்கள் இருக்கும் இந்த 5 காண்டங்கள் 3100 பாடல்கள் கொண்டது ப்ளஸ் 57 படலங்கள் அப்போ ஒன்று ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழக காண்டம் 2 வந்து இலங்கை காண்டம் 3 வந்து விந்தக காண்டம் 4 வந்து பழிபுரி காண்டம் 5 வந்து போர்க்காண்டம் அப்படின்னு வரும் சரிங்களா அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக காண்டத்தில் ஒரு 8 படலம் இருக்கும் இலங்கை காண்டமில் வந்து ஒரு 8 படலம் விந்தக காண்டத்தில் 11 படலம் இருக்கும் பழிபுரி காண்டத்தில் 12 படலம் இது
பன்னெண்டு படலங்கள் இருக்கும். போர்க்காண்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 18 படலங்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு உட்பிரிவிலையும் அந்த படலங்கள், இப்போ தமிழக காண்டத்தில் 8 படலம், இலங்கை காண்டத்தில் 8 படலம், விந்தக காண்டத்தில் 11 படலம், அப்புறம் பழிபுரி காண்டமில் 12 படலம் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போர்க்காண்டத்தில் 18 படலம், இதெல்லாம் சேர்த்திங்கன்னா மொத்தம் 57 படலங்கள் சரிங்களா. ஆனால் அதை புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, மேபி கேட்கலாம் ஓகேங்களா. சப்போஸ் யூனிட் 8 இந்த கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா, யூனிட் 8ங்கிறது டிகிரி ஸ்டாண்டர்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கும்போது அவங்க இலக்கிய வரலாறு புக்கில் இருந்து கூட அவங்க ரெஃபர் பண்ணலாம், அதனால் தெளிவாக பார்த்துங்க. அப்போ 5 காண்டங்கள், 57 படலங்கள், 3100 பாடல்கள். 20 நூற்றாண்டில் அப்படின்னாவே 1901 2000 வரலையும் சரி, 20 நூற்றாண்டு. ஸோ அப்போ 20 நூற்றாண்டில் மொத்தம் இது ஆக்சுவலாக இது எக்ஸாக்டாக எந்த இயரில் வந்துச்சுன்னு அது நமக்கு தேவையில்லை, தெரிஞ்சுக்கங்க. 1946 புலவர் குழந்தை வந்து வெளியிட்டிருப்பார் சரிங்களா. ஸோ அப்போ ஆசிரியர் வந்து இது புலவர் குழந்தை. இதில் வந்து இந்த ராவண காவியத்தில் நம்ம சொன்ன மாதிரி 5 காண்டம், 57 படலம், 3100 பாடல்கள் இருக்குது. ராமாயணத்தில் எதிர்மறை மாந்திரா, அதாவது எதிரியாக படைக்கப்பட்ட ராவணனை பற்றி இந்த ராவண காவியத்தில் முதன்மையான ஒரு ஹீரோவாக ஒரு கதாநாயகனாக கொண்ட காப்பியம்தான் ராவண காவியம். 20 நூற்றாண்டு 1946 அப்படிங்கிறது 20 நூற்றாண்டு சேர்ந்தது. ஏன்னா 1901 2000 வரலையும் அப்படிங்கிறது 20 நூற்றாண்டு. இப்போ நம்ம 21 நூற்றாண்டில் இருக்கோம். ஸோ 20 நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம், ஏன்னா 20 நூற்றாண்டு தான் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இது முன்னால் இதில் அந்த அளவுக்கு இது பேசப்படல. ஸோ இப்போ நியூ புக்கில் இதை ஆட் பண்ணியிருக்காங்க. நடுவில் வந்து இதை தடை விதித்து அதுக்கப்புறம் 1973 வந்து திரும்ப இது பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ ராவண காவியம் முக்கியமான காண்டங்கள் தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழிபுரி காண்டம், போர்க்காண்டம். 5 காண்டங்கள், 3100 பாடல்கள், 57 படலங்கள். தெளிவாக அதை மறந்துடக்கூடாது. யார் இயற்றினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா புலவர் குழந்தை. இதில் வந்து தமிழகத்தில் தமிழக காண்டத்தில் உள்ள பாடல்கள் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 நிலங்கள் பற்றி இந்த பாடல் இருக்கும். ஸோ பாடல்கள் அந்தளவுக்கு முக்கியம் இல்லை, பட் இருந்தாலும் கேட்கலாம். இதில் என்னென்னா குறிஞ்சி நிலத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. குறிஞ்சினா என்னது, மலை மலை சார்ந்த இடம், முல்லை காடு காடு சார்ந்த இடம். இப்போ மலையில் அங்கே இருக்கிற அந்த பைங்கிளி, அந்த இசைகள், அப்புறம் அந்த பூஞ்சு இது குரங்கு இதெல்லாம் பற்றியும், அப்புறம் மலை நெல் சோறு அந்த வாசம் இதெல்லாம் பற்றி இந்த குறிஞ்சி இதில் புகழ்ந்துருப்பாங்க. முல்லையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூவை குலுக்கிற அந்த குயில்கள், வண்டு இசை பாடுது அப்படின்ற இதெல்லாம் ஜென்ரலாக வர்ணிச்சிருப்பாங்க. காடை பேஸ் பண்ணி இல்லாததையும், அப்புறம் அங்கே காட்டில் விளையிற முதிரை சாமை வரகு குதிரை வாலி இதெல்லாம் வந்து அங்கே அடித்து அதில் வர வாசம் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. பாலைங்கிறது காஞ்சி போயிருக்கோம், பாலைவனம் வெயில் அடிக்கும். அப்போ வெயில் அடிக்கும்போது ஒரு நாய்க்குட்டி, அவங்க அம்மா நாய்க்குட்டி இருக்கும், அந்த அம்மா நாய்க்குட்டி வெயிலில் வருந்தோம், பட் அந்த பிள்ளைக்காக அந்த அதோட நிழலில் அந்த பிள்ளையை பாதுகாத்து இது பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அங்கே சிறுவர்கள்லாம் விளையாடுவாங்க, அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. மருத நிலம் வயல் வயல் சார்ந்த இடம், மலையில் ஊற்றுற அந்த அருவி, அது சரி அது மலைகளில் வர அந்த அருவி நீரும், அப்புறம் காட்டில் இருக்கிற அந்த காட்டாரும் சேர்ந்து மருத நிலத்தில் வந்து நெல் கரும்பு இதெல்லாம் நல்லா விளைஞ்சி வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது நெய்தல், கடல் கடல் சார்ந்த இடமும். அப்போ கடல் சார்ந்த இடம்னா அங்கே முத்துக்கள்லாம் எப்படி கரையில் வந்து சேர்க்கறது அதை பேஸ் பண்ணி அந்த இதுமாரி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் இதை பார்த்துட்டு சொல்லும் பொருளும் படிக்கணும், பார்த்துட்டு பாடலின் பொருள்கள் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துருங்கன்னா அந்த இது புரிஞ்சிடும். முக்கியமாக இந்த ஆப்ஷன், இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின், இது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ராவண காவியத்தில் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டின் தான் அதை நம்ம இந்த கொஸ்டின் லாஸ்ட்டாக பார்க்கும்போது பார்ப்போம். ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு சொல்லிட்டு பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்காங்க. ஸோ இது யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க, கேட்டிருக்காங்க. இப்போ 2023 அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் பேரறிஞர் அண்ணா சொன்ன கூற்று. ப்ளஸ் இப்போ இந்த பாடல் வரியை பேச பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் எப்படி கேட்கலாம் அப்படின்னா அதே கொஸ்டினை திரும்ப கேட்கலாம், இல்லாட்டி புலவர் குழந்தை இந்த நூல் வெளியிலேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கு தான் நான் இப்போ தெளிவாக சொல்லிவிட்டு அப்போ நம்ம கொஸ்டின் போகிறோம். ஏன்னா இதுவரையும் கேட்கல சிலபஸில், இப்போ நியூ சிலபஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ அது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் பார்த்துக்கணும், என்ன கேட்கப்படலாம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கணும். அப்போ ராவண காவியம் அப்படிங்கிறது கதை மாந்தர் யாருன்னு கேட்டாங்கன்னா ராவணன். 5 காண்டங்கள், 57 படலம், 3100 பாடல்கள். என்னென்ன காண்டன்னு கேட்டாங்கன்னா தமிழக காண்டம், இலங்கை காண்டம், எந்த காண்டம், பழிபுரி காண்டம், போர்க்காண்டம், 5 காண்டங்கள். இவர் வந்து பார்த்திங்கன்னா 25 நாளில் தந்தை பெரியாரோட வேண்டுகோள், அவர் வந்து இது திருக்குறளுக்கு உரையில் தான் சொல்லியிருக்காரு. உடனே புலவர், அவருக்கு பேர் வந்து குழந்தை, அவருக்கு புலவருங்கிற பட்டம் கொடுத்துருப்பாங்க.
இந்த இலக்கியத்தெல்லாம் நல்லா சிறந்து விளங்கினதுனால நல்ல புலவர் குழந்தை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தந்தை பெரியாரோட வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாள்களில் இவர் திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார். அப்போ இந்த திருக்குறள் உரைய பேரே திருக்குறள் குழந்தை உரை அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அப்போ யார் பேருக்கு இணங்க தந்தை இது புலவர் குழந்தை உரை எழுதினான்னு கேட்பாங்க. ஸோ தந்தை பெரியார்னு கேட்கலாம், இல்லை தந்தை பெரியார் கூற்று காரணத்தில் கூட இந்த தந்தை பெரியார் வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாளில் திருக்குறளுக்கு உரை எழுதினார் புலவர் குழந்தை அப்படின்னா இது சரியாக தவறா அப்படின்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக அதை தான் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அதை தான் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்த இதை பாக்ஸில் இருக்கிறத கேட்கலாம். ராமாயணத்தில் எதிர்மறை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு இயற்றப்பட்ட காவியம் என்ன, இல்லை எது அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியமான இது, ராவண காவியம். ஸோ இதோட ராவண காவியத்தை பற்றி பேசிக்காக ஒரு கதையை சொல்லணும் அப்படின்னா, இலங்கையில் ஆக்சுவலாக இந்த கோசை இது நம்ம கம்பராமாயணத்தில் கோசலை நாடு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். கோசலை நாடுங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. கோசலை நாடு அங்கே அயோத்தியா நகர் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியா மாவட்டம் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கோசலை நாடு அதில் தான் இந்த தசரதன் ராமன் அவங்களோட சீதை அப்புறம் லக்குணன் சத்ருகன் எல்லாம் அந்த கதை எல்லாமே இப்படி ஆரம்பித்து வரும். ராவணனை பொறுத்தவரையும் இலங்கையில் அவங்க அப்பா பிறந்திருப்பார், அவர் மன்னராக இருப்பார், விச்சிர வாவு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மன்னர். அவர் ஒய்ஃப் வந்து கேசகி அப்படிங்கிறவர், கேசகி அப்படிங்கிறவங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தைங்க 4 பேர் மொத்தம். இந்த ஜஸ்ட்டு கதையை தெரிஞ்சுக்கோங்க, தெரியாதவங்க இதை இந்த கதையை வேண்டாம் இல்லை போர் அடிக்குதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக க்வெஸ்சன் சொல்லிப்போம், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இதை தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது. ஸோ அப்போ அந்த ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் முடிச்சிடலாம். ஸோ விச்சிரவாவுங்கிற மன்னர் கேசகிங்கிற மனைவி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இலங்கை சேர்ந்தவங்க. பட் ஆனால் தமிழ்நாடு ஆண்டுகிட்டு இருப்பார் யார், அந்த விச்சிரவாவு அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருப்பார். அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க 4 பேர். அந்த 4 பேர்த்தில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ராவணன், ரெண்டாவது கும்பகர்ணன், மூணாவது வந்து விபீடன். விபீடன் தான் வீடனன் சொல்லுவாங்க, அந்த வீடன் அடைக்கல படலம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் யுத்தகாண்டத்தில். 4வது வந்து சூர்பனகை அப்படிங்கிற ஒரு தங்கச்சி இருப்பாங்க. இந்த 4 பேர் வந்து முக்கியமான கதை மாந்தர்கள், சரி முக்கியமானவங்க. இந்த 4 பேரும் தான் இந்த இலங்கையில் இருக்கிற ஆட்சி செய்கிற அந்த மன்னரோட விச்சிரவாவு அப்படிங்கிற மன்னரோட குழந்தைங்க. அதில் தான் ராவணனோட கதாபாத்திரம் தான் அந்த ராவண காவியம். ஸோ இது என்னென்னா இப்போ இது எப்படி இந்த கதை, இது வந்து ராவணனை நாயகனாக வச்சுருப்பாங்க. விச்சிரவாவு அது வயசானதுக்கப்புறம் அவர் மரணம் அடைஞ்சதுக்கப்புறம் அந்த தமிழகத்தை வந்து ராவணன் ஆட்சி செய்வார். அதனால தான் இந்த காண்டம் ஆரம்பிக்கிறதே தமிழக காண்டம், அப்புறம் இலங்கை காண்டம், அப்புறம் விந்த காண்டம், பழிபுரி காண்டம், போர்க்காண்டம்னு வரும். ஸோ அப்போ தமிழகத்தை ஆட்சி செய்யும் போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆரியர்கள் வந்து உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆரியர்கள் உள்ளே வரும்போது அந்த ஆரியர்களில் ஒருத்தர் தான் அந்த விஸ்வமித்திரர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார்னா உயிர் பலிலாம் நடத்துவார். அந்த தியாகத்தை அந்த உயிர் பலி யாகத்தை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து தாடகை அப்படிங்கிறவங்க அவங்களும் அந்த கம்பராமாயணத்தில் படிக்கும்போது அது ஒரு அரக்கி அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதை தான் வில்லை விட்டு கைவனம் அங்கே கண்டேன் கால்வனம் இங்கே கண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வில்லை விட்டு கொண்டிருப்பார் ராமன். இங்கே வந்து அந்த தாடகைங்கிறது ஒரு தமிழரசி, அது ஆக்சுவலாக அந்த தமிழ்நாட்டை ஆள்ற ஒரு பகுதி ஆள்ற அரசி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க போய் அந்த தாகத்தை தடுக்க சொல்லி ராவணனுக்கு சொல்லுவாங்க. இப்போ ராவணன் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட படை தலைவன் வந்து சுவாகு அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் அனுப்பிவிட்டு அதை ஸ்டாப் பண்ண சொல்லுவார். பட் ஆனால் இந்த விஸ்வமித்திரர் என்ன பண்ணுவார், ராமனையும் லக்குனையும் கூப்பிட்டு வந்து காவலுக்கு வச்சுக்கிட்டு அந்த யாகத்தை வந்து நடத்துவார். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இதுமாரி அவங்க தாடகை வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது தாடகையை வெளில விட்டு கொண்டுருவார். அவங்க படைத்தலைவன் சுவாகு அப்படிங்கிற படைத்தலைவனையும் கொண்டுருவாங்க. அப்புறம் மாரிசன் இன்னொருத்தர் இருப்பாங்க, 3 பேர்த்தையும் கொண்டுருவாங்க ராமனும் லக்குனும் சேர்த்து. அதுக்கப்புறம் ராவணன் வந்து கடுப்பாகி எதை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பார். அதுக்கப்புறம் இன்பிட்டில் வந்து ராவணனோட தங்கச்சி சூர்பனகை வந்து ஆக்சுவலாக கம்பராமாயணத்தில் சூர்பனகை ராமன் மேலே ஆசைப்பட்டு அடையணும்னு நினச்சி போவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இங்கே ராவண காவியத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ராமன் வந்து சூர்பனகை மேலே காதல் பட்டு அதை அடையணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அப்போ முடியாதுன்ற இது மறுப்பு தெரிவித்ததுனால லக்குன் என்ன பண்ணியிருப்பான், அவங்க உறுப்பில் எல்லாத்தையும் அறுத்து சாவடிச்சிருவான். இதை கேட்ட ராவணன் வந்து ரொம்ப கடுப்பாகி, ஏன்னா படைத்தலைவன் சுவாகு அப்புறம் அந்த தாடகை எல்லாத்தையும் கொன்றதுனால தங்கச்சி இதமாரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி வளர்த்து வச்சுருந்த ஒரு மான், அந்த மானை என்ன பண்ணுவாங்கன்னா காட்டுக்கு அந்த அயோத்தி காட்டுக்கு ராவணன் ராமன் சீதை லக்குணன் உள்ளே வரும்போது அவங்க அந்த ராமன் லக்குணனை பிரித்து சீதை தனியாக விடும்போது அப்போ தான் அந்த சீதை நம்ம கவர்ந்து செல்ல முடியும் அப்படிங்கிற கான்செப்டில் அந்த மாயமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தங்கச்சி வளர்த்துருப்பா, சூர்பனகைங்கிற தங்கச்சி வளர்த்துருப்பா. அந்த மாயமான் வந்து அந்த காட்டுக்குள்ளே விட்டு அப்போ அந்த மான் வந்து ராமன் லக்குணன் முன்னாடி சீதை முன்னாடி போவோம்,
அது பார்த்தா திடீர்னு மறைஞ்சு போவோம், திடீர்னு வரும், திடீர்னு மறைஞ்சு போகிறோம் அப்படிங்கும்போது அப்போ மானை பிடிக்க போகும்போது சீதையும் ராமன் லக்குனும் தனித்தனியாக அப்படி வருவாங்க. அப்படி வரும்போது சீதை தனியாக இருப்பாங்க, அப்போ தான் ராவணன் வந்து தலைவரை கடத்தி தூக்கிட்டு போவார் மேலே. அப்போ தான் அந்த கழுகு வேந்தன் போயிட்டு அதை தடுக்கும்போது அதை சிறகை வெட்டி விட்டு இது பண்ணுவாங்க. அது அந்த கதையில் வரும், அது அந்த கதையில் நான் சொல்லியிருக்கேன் தெளிவாக. இப்போ அதை ராவணன் என்ன பண்ணியிருப்பாருன்னா, சீதையை தூக்கிட்டு போயிட்டு அங்கே வந்து ஒரு தங்கச்சி, இலங்கையில் தங்கச்சி மாரி வச்சுருப்பாராம் அப்படிங்கிறது ராவண கவிதையில் சொல்கிறாங்க. பட் அங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த சூர்பனகை ராமன் மேலே ஆசைப்பட்டு ராமன் வந்து வேணான்னு சொன்னதுனால அவள் வந்து அந்த சீதையோட அழகு இதெல்லாம் வந்து ராவணன்கிட்ட சொல்லி, அப்போ ராவணன் வந்து சீதை மேலே ஒரு ஈர்ப்பு கொண்டு வந்து உருவாக்கி, அப்போ ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போன மாரி அந்த கம்பராமாயணத்தை சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து சீதையை தூக்கிட்டு போய் அவன் தங்கச்சியாக பார்த்துக்கினான்னு சொல்லுவாங்க. பட் எது உண்மை அப்படிங்கிறது தெரியல, எல்லாம் ஒரு இதிகாச கதைகள் தான். பட் சொல்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதுதான் அண்ணா சொல்கிறாரு, உண்மையை உணர வைக்கும் முயற்சி அப்படின்னு, முயற்சி பொறி அப்படின்லாம் சொல்லியிருப்பார். சரிங்களா? ஸோ அப்போ சீதையை தூக்கிட்டு போய் நான் தங்கச்சியாக தான் பார்த்துருப்பாரு. இதை விசாரித்த வந்து பார்த்திங்கன்னா ராமணன் லக்குணன்லாம் இதெல்லாம் போர் புரியறதுக்காக தான் அந்த சுக்கிரனோட நட்பு கொண்டுறது, அப்புறம் அங்கேருந்து வீடணன் வந்து அவனும் நட்பு கொள்வது, லாஸ்ட்டாக சேர்ந்து அந்த இலங்கைக்கு கடல் இருக்கும் அங்கே ஒரு கரையை, அந்த இலங்கைக்கும் இவன் இருக்கிற இடத்துக்கும் ஒரு கரையை மாரி போட்டு அங்கே போர் புரிவாங்க. போர் புரிஞ்சு ராவணன் அழைச்சி சீதையை மீட்டு வந்து அங்கே வீடன், ராவணனோட தங்கச்சி தம்பி வந்து வீடனை திரும்ப இலங்கைக்கு அரசராக்கிடுவாங்க ராமன். ஸோ இதுதான் நடக்கும். ஸோ வீர மரணம் அடைந்துடுவார் அப்படின்னு சொல்லி லாஸ்டாக முடிப்பாங்க. இப்போ தமிழக காண்டம் வந்து அவங்க அப்பா ஆட்சி செய்தது, இவரும் திரும்ப அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் ஆட்சி செய்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. இலங்கை காண்டத்தில் வந்து சீதையை தூக்கிட்டு போய் இலங்கைக்கு போனது அதை வரும். விந்தை காண்டத்தில் விந்தைங்கிற ஒரு நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாயமான் வளர்த்துருப்பாங்க அவங்க தங்கச்சி, அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த விடுறது, அதை மாயம் அதை சீதையை கவர்ந்து இருக்கும்போது அந்த இது. அப்புறம் பழிபுரி காண்டம், அப்போ ராமணன் வந்து பழிபுரின்னு சொல்லிட்டதுக்காக சீதை கவர்ந்துட்டு போய் இது பண்ணுறது, அப்புறம் போர் புரிஞ்சு வீரமரணம் ராவணன் வந்து அடைஞ்சிருவார். இதுதான் அந்த ஐந்து காண்டங்கள் சொல்லுவாங்க. தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழிபுரி காண்டம், போர்க்காண்டம். ஸோ இதுதான் இது வரும். அது மெயினாக முக்கியமானது இதுதான். இவர் இந்த ராவண காவியம் வந்து எதை பேஸ் பண்ணி எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வான்மீகி எழுதின ராமாயணம், கம்பர் எழுதிய ராமாவதாரம், துளசிதாசர் அப்படிங்கிறவர் நமக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்போம், ராமன் சரித மானஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் ராமாயணத்தை வந்து எழுதியிருப்பார். ஸோ ராமாயணத்தை வந்து ஹிந்தியில் எழுதினவர் வந்து துளசிதாசர், ராமன் சரித மானஸ். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால தப்பு கிடையாது. கம்பர் வந்து ராமாவதாரம் தமிழில், அதை கம்பராமாயணம் நம்ம மாற்றி கூப்பிட்டுருக்கோம், கம்ப நாடகம் கம்ப சித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. வான்மீகி எழுதிய ராமாயணம் அது வடமொழி எழுத்து, ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் தசரதன் அந்த அயோத்தியா மாவட்டத்தில் இருந்ததுனால அது அங்கே வடமொழியில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க, அது தமிழில் இப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் கதை. இப்போது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரீவியஸ் குவெஸ்டனாக என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிற நம்ம சொன்னோம். இந்த குவெஸ்டனு ராவண காவியம் அறிந்து கொள்வோம் அப்படிங்கிறது தெளிவாக அப்படியே டைரெக்டாக கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துடலாம். ப்ளஸ் இந்த இதுலேருந்து கேட்கலாம். இப்போ நம்ம குவெஸ்டன் பார்த்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ அப்போ ராவணகாமி வந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அஸ்டன் ஜெயிலர் 2012 2023 வரலையும் மொத்தம் 39 கொஸ்டின் அனலைஸ் பண்ணவரையும் ராவணகாமி எதுவும் கிடையாது. ஏன்னா சிலபஸ்லேயே ராவணகாமியும் கிடையாது, இப்போ நியூவாக வந்த சிலபஸில் தான் இருக்குது. இப்போ நியூவாக வந்த சிலபஸ்க்கு அப்புறம் குரூப் 2, குரூப் 4, குரூப் 3, அப்புறம் EO3, EO4 இதெல்லாம் நடந்திருக்கு. அஸ்டன் ஜெயிலர் எக்ஸாம்லாம் நடந்திருக்கு. இந்த அஸ்டன் ஜெயிலரில் மட்டும்தான் கேட்டிருக்காங்க, இதுக்கு மேலே குரூப் 2, குரூப் 4லையும் கேட்கல. பட் இப்போ அஸ்டன் ஜெயிலரில் கேட்டாங்க, கண்டிப்பாக அடுத்த இதுக்கும் கண்டிப்பாக வரும். அதுக்கு தான் நம்ம டீட்டெயிலாக நம்ம சொல்லியிருக்கிறோம், எத்தனை காண்டம், எத்தனை படலங்கள், எத்தனை பாடல்கள், புலவர் குழந்தையை பற்றி, 25 நாளில் பெரியார் கிணங்க திருக்குறள் உரை எழுதினார், 20 நூற்றாண்டு தோணுன தனித்தமிழ் பெருங்காப்பியம், ராவணனை பற்றி முதன்மையான கொண்ட காப்பியம், தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழிபுரி காண்டம், போர்க்காண்டம் இதெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். இந்த காண்டங்கள், 57 படலங்கள், 3100 பாடல்கள் இதெல்லாம் தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ளஸ் அந்த கதையை ஜென்ரலாக ராவண காவியம்னு படிக்கிறோம், ஒரு ஜென்ரலாக அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த உள்ள 9th புக்கு படிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது தமிழக காண்டம் பேசிக்காக தமிழகத்தோட 5 நிலங்களை பற்றி அந்த பாடலில் கொடுத்துருப்பாங்க, வேறு எதுவும் அதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. கதையை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நெட்டில் செக் பண்ணி பார்த்துங்க, இல்லை யூடியூப்பில் போட்டிங்கன்னா நிறைய பேர்லாம் அந்த ராவண காவிய கதைலாம் சொல்லியிருப்பாங்க. இல்லை நான் சொன்ன கதையை மட்டும் வச்சா போதும், ரொம்ப நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம போகணும் அப்படிங்கும்போது கதையை லைட்டாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு ஓட்டிடணும். காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத குரல் என்று பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் என்னான்னு கேட்குறாங்க ராவண காவியம். இப்போ அடுத்த குவெஸ்டனில் வந்து
ராவண கவியத்தை எப்படி பெரிய அண்ணார் அண்ணா வந்து எப்படி கூறினாங்க அப்படின்ற மாற்றி கேட்கலாம். குவஷ்சனாக ஆன்சராகவும் ஆன்சர் குவஷ்சனாகவும் நம்ம கேட்கலாம். ஆனால் ராவணனை வந்து கதை மாந்தராக படைக்கப்பட்ட நூலின் பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம். ராவண காவியம் இதில் எத்தனை காண்டங்கள், எத்தனை படலங்கள், எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படிங்கிற கூற்றுக்கானத்தை கொடுக்கலாம். அப்புறம் புலவர் குழந்தை ஆசிரியர், இப்போ ராவண காவியத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கலாம். இது எந்த நூற்றாண்டில் தோணுனது அப்படிங்கிறது ஜென்ரலாக கேட்கலாம். ஸோ இதுதான் முக்கியமான அதில் க்வெஸ்சன்ஸ் வரும். அந்த பாடல்கள் பேஸ் பண்ணி மேபி கேட்கலாம், பாடல்களையும் புரிஞ்சு படிச்சுங்க. இந்த நிலங்களை பேஸ் பண்ணி தான் அதில் கொடுத்துருப்பாங்க. படிக்கும்போதே அந்த நிலங்களில் ஒப்பிட்டு பார்த்தும்போது ஈஸியாக உங்களுக்கு பாடல் புரிஞ்சிடும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில். ஸோ ஒரு க்வெஸ்சனுக்கு என்ன இவ்வளோ நிமிஷம் அப்படிங்கிறது கிடையாது. இதுக்கப்புறம் இந்த ஒரு க்வெஸ்சன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா நியூஸ்ல பஸ் இதுக்கப்புறம் எப்படி க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படிங்கிறத தான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ட்ரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். ஏன்னா நம்ம ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஃபுல்லாகவே நம்ம ஃபாலோ பண்ணி இது பண்ண போகிறோம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க் நான் கீழே கொடுத்துருப்பேன், அதிலையும் நீங்கள் ஜாயின் பண்ணி ரெகுலர் அப்டேட்ஸ் அதிலையும் வரும். நீங்கள் என்ன ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.